வணக்கம். என்னுடைய நேம் ராஜசேகர், தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஏஎல்பி ஜோதிடம். ஜோதிடத்தின் மீது எனக்கு ஆர்வம் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அப்படி வீடியோஸ் பார்க்குறதுல ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கும், மறுநாள் பயத்தையும் கொடுக்கும். இப்படி இருந்த காலகட்டங்களில் என் நண்பர் ஒருவர் மூலமாக ஏஎல்பி ஜோதிட யூடியூப்ஸ் பார்க்க வாய்ப்பு கிடச்சிச்சு. பார்க்க ஆரம்பிச்சதில் எனக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு, சரி இதை படிப்போம் அப்படின்னு. ஸோ படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே எனக்கு உடனே படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது அந்த அவங்க சொன்ன வகுப்பு நேரம். ஏஎல்பி ஜோதிடத்தோட வகுப்பு நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம், 4:30 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. 15 நாள் வகுப்புன்னு சொன்னாங்க. சூப்பர், ரைட், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ஏற்பட்டு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்து கிளாஸ்க்குள்ளே வந்த உடனே அங்கே நடந்த மாற்றங்களும் என்ன சொல்கிறது, அளவிட முடியாதது. ஏன்னா அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரியும்படியும் தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிளாஸும் அவ்வளோ ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு நமக்கு படிக்கிறதுக்கு. கர்மா கிளாஸாக இருக்கட்டும், பாவகம், நட்சத்திர கிளாஸுங்களாக இருக்கட்டும், அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. என்ன சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது, எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போய் படிக்க வச்சாங்க. ஸோ இப்படி இவ்வளோ அழகான ஒரு வகுப்பை வடிவமைத்து நமக்கு கொடுத்த பொதுடுமூர்த்தி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், என்ன சொல்கிறது, ஐயாவோட அந்த வடிவமைப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய நோக்கம், எல்லாருக்கும் இந்த ஜோதிட கலை போய் சேரணும், கிடைக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பாங்கு பெரிய அளவு. ஜோதிடங்கிறது பெரிய கடல், இந்த கடலில் முத்தெடுக்கிறதுங்கிறது இயலாத காரியமாக இருந்துகிட்டு இருந்தது. அதை முடியுங்கிறத நம்ம ஏஎல்பி ஜோதிடம் ப்ரூவ் பண்ணுது. அது என்ன வகையிலன்னா, ஏஎல்பியோட சாஃப்ட்வேர் அழகாக, அந்த என்ன சொல்கிறது, இந்த கடலில் முத்தெடுக்க போகிறதுக்கு போட்டு தேவைப்படும். இந்த ஜோதிடத்தில் கற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய ஏஎல்பியோட சாஃப்ட்வேர் அவ்வளோ அலமையாக துல்லியமாக ஒருத்தருடைய பலனை சொல்ல முடிகிற அளவுக்கு நமக்கு பயன்பாடாக இருக்குது. ஸோ அதுக்கு பொதுமை சேர்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வகுப்படுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி. எல்லா சார்களுக்கும் நன்றி, யார் பேர் விட்டுறக்கூடாது. ஸோ சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் நமக்கு எழும்புகின்ற கேள்விகள், ஏன்னா இந்த கேள்வின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த வகுப்பில் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு என்ன சொல்கிறேன், வாழ்க்கையும் வார்த்தைங்கிற வார்த்தையை கற்றுக்கிட்டேன். என்னென்னா, வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு புதுமை சார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எந்த வகையில் எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னா, இவ்வளோ நாள் சந்தேகம் டவுட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ கேள்வி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ கேள்வி கேட்டால் நமக்கு விடை கிடைக்கும், கேள்வி எழுப்புனா விடை கிடைக்கும் அப்படிங்கிறதுல தெளிவடைந்தது. மன அமைதியை கொடுத்தது, வளர்ச்சியை கொடுத்தது. அப்படிப்பட்ட ஏழ்பு ஜோதிடத்துக்கு என்னுடைய நன்றி. வகுப்பில் எழும்பக்கூடிய ஒவ்வொரு நாள் கேள்விகளையும் நம்ம யாருக்கிட்டையே கேட்டு நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏஎல்பி ஜோதிடத்தில் கோச்னு ஒருத்தவங்களை கொடுத்துருக்காங்க. எனக்கு கிடைச்ச கோச் ஏஎல்பி கோச் வந்து ரகுபதி சார். அவருக்கு என் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரகுபதி சார்கிட்ட நான் டெய்லியும் ஃபோன் பண்ணி கேட்பேன், நோட்ஸ் போடுவேன், நிறைய விஷயங்கள், சில சூட்சமங்கள், நம்ம தயங்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், சார்கிட்ட கேட்டால் தெளிவு விளக்கம் கிடைக்கும். ஸோ வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு, அந்த அளவுக்கு இருந்தது ஏஎல்பி ஜோதிடம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.